வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கர்ணன் படத்துக்கு உலகம் முழுக்கவே நல்ல வரவேற்பு இப்போ வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓப்பனிங்கில் கிடச்ச வரவேற்பை விட அதிகமாக இப்போவும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திமுக கூட ஒரு பிரச்சனை ஏற்படுதா சொன்னோம் பார்த்தீங்க, படக்குழுவுக்கு அது இப்போ முற்று பெறுற மாதிரி வந்துட்டு முற்று பெறாமல் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பிரச்சனை இன்னும் கன்சிக்கிட்டோ போயிட்டு தான் இருக்க போது நல்லா தெரிஞ்சிருச்சு அது என்ன பிரச்சனை. அண்ட் இது கூடவே கர்ணன் படம் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு தேட்டர் மேலே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்குங்க. உண்மை காரணம் என்ன, எதுக்காக குண்டு வீசப்பட்டுச்சு, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது போல் கர்ணன் படத்தில் திமுகவை கொஞ்சம் இகழ்கிற மாதிரி காட்சிகள் இருக்க மாதிரி தெரியுது. காலகட்டங்கள் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் திமுக மேலிடும் எப்போ வேணாலும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நடந்துருச்சுங்க. திமுகவோட தலைமை வரைக்கும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உண்மையான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் பொடியன் குளம் அந்த ஊருக்கு பேருந்து வசதி கிடைச்சிதா இல்லையா, அந்த மக்கள் எந்தளவு அந்த குறிப்பிட்ட வசதியை பெறத்துக்கு போராடுறாங்க, எத்தனை பேர் உயிரை கொடுக்குறாங்க, இது எல்லாமே கதைக்களமாக அதில் அமைஞ்சிருந்துச்சு. கொடியன் குளம் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தோட காட்சிகள் முற்றுமுழுதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாலும் உண்மை அதுதான். ஆனால் இந்த கர்ணன் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1997-99 நடக்கிற மாதிரி அந்த காலகட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த வருஷங்கள் படத்தில் வெளிப்படையாக சொல்லலாம் அப்படின்னா கூட அந்த படத்தில் வர ஒரு சில குறியீடுகள் மூலமாக நாமளே தெரிஞ்சுக்கலாம், ஓகே கரெக்டாக இந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனை திமுக கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த கொடியன் குளம் உண்மை சம்பவம் அப்படின்றது 95 நடந்தது. ஆனால் கர்ணன் படத்தில் இது ஏதோ 97 அப்புறம் நடந்த மாதிரி காமிச்சிருக்கீங்க. அப்போ திமுக ஆட்சிங்க, நீங்கள் ஏதோ வேணும்னு எங்கள் மேலே பழி சொல்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கலைஞர் அப்படின்ற ஒரு தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்னவர், நீங்கள் அவரையும் எதிராக சித்தரிக்கிற மாதிரி இருக்கணும் பல திமுகவினர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருலங்க, அவர் காதுகள் வரைக்குமே போக அவர் டைரக்டாகவே படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவருக்கு அதில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, ஆமாம் ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜ் அண்ட் படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி யஸ்தானும் ரெண்டு பேரையும் பேசியிருக்காரு. அந்த ரெண்டு பேரும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்களாம், ஓகேங்க நாங்கள் இந்த காலகட்டம் எதுலேருந்து படம் ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா, அதுக்கேற்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் மென்ஷன் பண்ணியும் கூட அதிருப்தி இன்னும் அப்படி தாங்க இருக்குது கர்ணன் படக்குழு மேலே திமுகவினருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990களின் பிற்பகுதியில்னு போட்டாங்க. ஸோ 90களின் பிற்பகுதினா அதிமுக ஆட்சியை வருது, திமுக ஆட்சியை வருது, அப்போ எதை பற்றி படத்தில் சொல்ல வராங்க இப்போ வரைக்கும் புரியல. இதை தான் திமுகவினர் இப்போ கொந்தளிப்பு கனலாக பயங்கரமாக கக்கிக்கிட்டு இருக்காங்க. கர்ணன் திமுக இஷ்யூ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம், போப்போ அது சம்பந்தம் அப்டேட்டையும் கொடுக்குறேன். இதுக்கு நடுவில் என்ன ஆகிருக்கு, கர்ணன் படம் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு தேட்டர் மேலே பெட்ரோல் குண்டு வச்சு நடத்தப்பட்டிருக்கு. உடனே மக்கள் ஏதோ சாதிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுருச்சு அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க, பல பேர் நினச்சதை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சாதிய வன்முறைலாம் கிடையாதுங்க, அதை பற்றி நான் டீட்டெயில் இன்ஃபோ நான் இப்போ கொடுக்குறேன். இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட போல்டன் புறம் இருக்கலாங்க, அங்கே ஒரு தியேட்டர் இருக்குங்க, அங்கே தான் சம்பவம் நடந்திருக்கு. என்ன ஆகியிருக்குன்னா, நைட் ஷோக்கு ஒரு 5 பேர் குடி போதையில் வந்திருக்காங்க. ஸோ தமிழகத்தில் திரையரங்குகளுக்குள்ளே குடிச்சிட்டு போனால் விடமாட்டாங்க இல்லையா, அந்த தேட்டரில் அதே தான் பண்ணியிருக்காங்க நிர்வாகிகள். குடிச்சிட்டு வந்த 5 பேரையும் உள்ள விடலை, அவங்க டிக்கெட் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா காசு, அதை கையில் கொடுத்து போங்க ரசம் அமுச்சு வச்சிட்டாங்க. இதில் கடுப்பான அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு நைட்டு 11 மணிக்கு திரும்ப தியேட்டருக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மது பாட்டில் இருக்கலங்க அதில் ஃபுல்லாக பெட்ரோலை நிரப்பி அதை வீசி அடிச்சிருக்காங்க. கர்ணன் படம் ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த தேட்டர் மேலே வீசி அடித்ததில் அங்கே சின்ன சின்ன சேதங்கள் லைட்டாக ஏற்பட்டிருக்கு, பெரியளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படலைங்க. இதை அந்த தியேட்டர் நிர்வாகமே தெளிவாக சொல்லிட்டாங்க, இவ்வளோதாங்க நடந்திருக்கு, அவ்வளோதான். இது சம்மந்தமான விசாரணை மேலே அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதையும் ஒரு சிலர் சாதிச்சாயம் பூசி இது போல் ஆதிக்க சாதினர் இது போல் பண்ணிட்டாங்க, இந்த மக்கள் மேலே அவங்களுக்கு இருக்க வெறுப்புணர்வு காமிச்சிட்டாங்க இது போல் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சாதியும் சரி எல்லா மதமும் சரி எல்லாத்துலேயும் இருக்கவங்க மனுஷங்க மட்டும்தான். இந்த கண்ணோடத்தில் பார்க்கலாம், உயர் சாதி கீழ் சாதிலாம் பார்த்துக்கிட்டு நம்ம தரத்தை நாமே கெடுத்துக்க வேணாம். இந்த கர்ணன் படத்தை பார்த்ததுக்கு பிறகு நிறைய பேரும் போலீஸுக்கு எதிராக பதிவுகளை இட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னப்பா போலீஸில் இவ்வளோ மோசமாக நடந்திருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க போலீஸ் எல்லாரையுமே எதிர்க்கிற ஒரு படமாக தான் கர்ணன் இருக்கிறதாகவும் ஒரு சிலர் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதிலடி தர மாதிரி விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு வேலையை பார்த்துருக்காருங்க. அவர் இப்போ தான் ரீசெண்டாக கர்ணன் படம் பார்த்து முடிச்சிருக்காரு, முடிச்சு வந்த கையோடு ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருந்தாருங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் ரெசிஸ்டன்ட் ரைஸ் அகேன்ஸ்ட் அன்ஃபர்னஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ் மேக் த ஆடியன்ஸ் பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் பவர்ஃபுல் ஃபில்ம் கர்ணன். நேர்த்தியாக எடுக்கப்பட்டுள்ள சிறந்த திரைப்படம் கர்ணன். இந்த பதிவை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டதுக்கப்புறம் தான் எல்லாருமே உணர்ந்தாங்க, போலீஸை தப்பாலாம் காட்டல, உண்மையிலேயே இதை விட மோசமாக நிறைய நடந்திருக்கு, அதை படத்தில் சித்தரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு எல்லாரும் நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. தமிழகத்தில் இருக்க மக்களாக இருக்கட்டும் உலக வாழ் தமிழர்களாக இருக்கட்டும் இந்த கர்ணன் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காருங்க தனுஷ், அவர் என்னடா வாயை திறக்காமல் இருக்காருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவர் வாயை திறந்திருக்காரு, ஆனால் எந்த ஒரு இஷ்யூ சார்ந்தும் வாயை திறக்கலை. கடந்த தமிழ் புத்தாண்டு உலகம் ஃபுல்லாக கொண்டாடணும் பார்த்தீங்களா,
கடந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தனுஷ் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரே ஒரு ஃபோட்டோ அண்ட் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் மேற்கோளிட்டு ஒரு பதிவை போட்டிருந்தாருங்க. அதாவது நன்றி கை சிம்பிள் வணங்குற மாதிரி போட்டுட்டு நடுவில் ஹார்ட்டை விட்டுட்டு கர்ணன் ஹேஷ்டாக், அவ்வளோதாங்க. கர்ணன் படத்துக்கு மக்கள் தெரிவிச்சிருக்க வரவேற்பு இருக்குல்ல, இதுக்கு அவரோட அன்பை செலுத்துகிற மாதிரியும் தன்னோட நன்றியை தெரிவிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பதிவு அமைஞ்சிருக்கு. அந்த அதில் ஃபோட்டோவையும் எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த கர்ணன் படத்தில் ஒரு சாமியோட முகக்கவசம் மாதிரி காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த முகக்கவசத்தோட ஒரு பாதியவும் தன்னோட முகத்தோட ஒரு பாதியும் சேர்த்து அவர் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி போட்டிருக்காருங்க. அதுவும் வால் அதிலே உங்களால் துண்டாக பார்க்க முடியுது. தனுஷ் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்றது எனக்கு புரியுது. மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த கர்ணன் படத்தை பார்த்துட்டு பல நட்சத்திரங்களும் மாரி செல்வராஜா ஆகா ஓகோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அதோ விஜய் சேதுபதி அவர்கள் படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜா ஆற தழுவி கையில முத்தமிட்டதான் நம்ம பார்த்துருந்தோம். இவங்க எல்லாரையும் விட ஒரு படி மேலே நம்ம சீயான் விக்ரம் போயிட்டாருங்க. என்ன பண்ணியிருக்காரு, படத்தை பார்த்து அவ்வளோ அவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்ட சீயான் விக்ரம் மாரி செல்வராஜோட வீட்டுக்கு நேரடியாக கிளம்பியே போயிட்டாரு. கிளம்பி போயிட்டு நேரில் அவரை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்காரு. சக திரை கலைஞர்களை மட்டும் இந்த படம் ஈர்க்கலைங்க, நிறைய அரசியல்வாதிகளையும் இந்த கர்ணன் படம் வெகுவாக ஈர்த்திருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா ஜோதிமணி அவர்கள், அவங்க படத்தை பதில் போஸ்டர் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்ணன் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வை நியாயத்தை வலியை எதிர்வணையை பேசும் ஒரு வலிமையான படம். நெஞ்சை உலுக்கும் காட்சிகளுடன் குறியீடுகளும் நிறைய. அந்த உச்சந்தலை முத்தம், சாதி எங்கிருக்கிறது என்று கேட்பவர்களை எங்கில்லை என்று பொட்டில் அடிக்கும் படம். பாராட்டுகள் மாரி செல்வராஜ். இந்த அளவு அவங்களும் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இவங்க போட்டிருக்க போஸ்ட் ஒரு சிலர் புரியாது, படம் பார்க்காதவங்களுக்கு படம் பார்த்துருந்தா கண்டிப்பாக புரியும். அந்த படத்தில் லால் கேரக்டர் ஒரு மூதாட்டி கிட்ட போயிட்டு பேசுகிற மாதிரியும் அவங்களுக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கிற மாதிரியும் அப்போ ஒரு சில சீக்வன்ஸ் அவங்க ட்ராவல் ஆகுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த படமே தனுஷ் நினச்சனா அவன் போவோம், ஆனால் அந்த பார்ட்டிகுலர் சீனில் தனுஷ் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டார். லால் கேரக்டருக்குல அதுதான் தூக்கி வச்சு நீங்கள் பேசுவீங்க. அதுவும் அந்த மூதாட்டிக்கிட்ட லால் கேரக்டர் ஒரு மாதிரி வழியிற ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கப்புறம் நெத்தியில் முத்தமிடுவாங்க. அது படத்தோடு பார்த்ததான் அவங்க புரியும். இந்த சீன் படத்தை பார்க்குறப்ப அந்த சீனை அவ்வளோ கவனிச்சு பாருங்கள், ரொம்ப கலைநயத்தோடு பண்ணியிருப்பாங்க. இந்த மீடியா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்ஸ் பாப் அப்படின்ற கான்செப்ட் இருக்குங்க. அதாவது மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது. ஒன்றும் இல்லை, ஒரு சேனலோட மைக் இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள் அதிகமாக கூட்டுற இடங்களில் மக்களிட கருத்து கேட்பாங்களே, இந்த தலைவர் ஆட்சிக்கு வந்து என்ன படம் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க, இது போல் நிறைய விஷயங்களை கேட்பாங்க பார்த்தீங்களா. இது போல் கேட்கறதுக்கு இப்போ தான் வாக்ஸ் பாப்னு சொல்லுவோம். பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பலதரப்பட்ட கருத்துக்களை ஒருங்கிணைச்சு அதை மக்கள் பார்வைக்கு திருப்பி கொடுப்போம். இதுதான் வாக்ஸ் பாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் இருக்குல்லங்க, இதை யூடியூப்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, இது சம்மந்தமாக நிறைய வாக்ஸ் பாப் யூடியூப் சேனல்ஸ் மூலமாக நிறைய இடத்துல எடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த பட்டியலில் கர்ணன் படம் தான் முதலிடம். இதை நீங்கள் அடித்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாக்ஸ் பாப்னு ஒரு படத்தை பற்றி யாராவது போய் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ மக்கள் சொல்கிற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த கர்ணன் படத்துக்கான வாக்ஸ் பாப்பப்போ மக்கள் சொல்கிற அந்த உணர்ச்சி வசமான விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவும் இந்த வாக்ஸ் பாப் எல்லாம் கர்ணன் படம் சார்ந்து எடுத்தது எல்லாமே மில்லியனில் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்து அது மில்லியனில் ஓடனா பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் வாக்ஸ் பாப் மில்லியனில் ஓடுறது தான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. அது கர்ணன் படத்துக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களோட படமோ இல்லை பா ரஞ்சித் அவர்களோட படமோ வருது, அது வெற்றி அடையுது அப்படின்னா அந்த வெற்றியை அவங்க கொண்டாடுறத காட்டிலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அதுலேயும் ஒரு சிலர், அது யார் என்னன்னு இதுவரைக்கும் தெரியல, இந்த மோகன்ஜி அவர்களை வம்பு கழுக்காமல் இருக்க மாட்டாங்க. திரௌபதி திரைப்படத்தை இயக்குனர் தான் மோகன்ஜி அவர்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரை கம்பேர் பண்ணி ஒரு மீமை வேற போட்டு வச்சுருக்காங்க, இது யார் பார்த்த வேறனே தெரியல. அதாவது விஜய் டிவியோட நீ நானா ஷோவில் இந்த ஒரு எபிசோட் பயங்கரமாக ஓடிச்சிங்க, இந்த சாதி சம்மந்தமான ஒரு எபிசோடுங்க. அதில் ஒரு பையன் தன்னை ஏதோ பெருசாக ஒரு சாதியிலேருந்து வந்திருக்க மாதிரி காமிச்சிட்டு அது பயங்கரமாக பாவலாக மாதிரி நடந்திருக்கும் அந்த ஷோவை முழுக்க முழுக்க. அப்போ அந்த பையன் பார்க்குற பார்வை இருக்குல்ல, அது மீம் கிரியேட்டருக்கு ஒரு தனி டெம்ப்ளேட்டாக மாறிடுச்சு. அதில் அந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, அந்த டெம்ப்ளேட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க, மோகன்ஜி வைல் வாட்சிங். அதாவது கர்ணன் படத்தை பற்றி பல பேரும் பயங்கரமாக வெகுவாக புகழ்ந்து தள்ளி பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்த விஷயத்தை மோகன்ஜி இப்படி தான் பார்ப்பார்னு அந்த ஒரு மீமை போட்டு வச்சுருக்காங்க. இது எந்த பிரச்சனைக்கு பயப்புள்ளுங்க அடி போட்டிருக்குன்னு தெரியல, இதுவும் பொறுத்தரும் தான் பார்க்கணும். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை உங்களை நினச்சி பார்க்க முடியுதான் பாருங்கள், மோகன்ஜி இயக்கிற ஒரு படத்தில் தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்தா அந்த படம் எப்படி இருக்கும், இந்த படத்துக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம், மக்கள் உங்களால் முடிஞ்சால் யோசிச்சு அந்த பதிலில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஷோவோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் சினிமா அப்படின்றது ஆக சிறந்த கருவி. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஆழமான கருத்துக்களை மக்கள் மனசில் விதைச்சி அந்த பார்க்குற ரசிகர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட வாழ்க்கையை புரட்டி போடுற வல்லமை இந்த தமிழ் சினிமான்ற ஒரு கலைக்கு இருக்குது. ஆனால் அந்த கலையில் சமீப காலங்களாக சாதிய பெருமை அதிகமாக பேசுகிற மாதிரி படங்கள் வெளியாகுதோ அப்படின்ற ஒரு கலக்கம் இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. எனக்கு பர்சனலாக அந்த கலக்கம் ஏற்பட்டிருக்கு தான். ஒரு சாதியில் நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா அதை சொல்லிக் கொடுக்கலாமே. என்னை பொறுத்தவரைக்கும் சாதியை வேணான்றது எங்களோட அல்டிமேட் கான்செப்ட், ஆனால் இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்றது கண் முன்னாடி தெரியுது. அட்லீஸ்ட் ஒவ்வொரு சாதிகளில் இருக்க நல்ல விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, படிப்பு சார்ந்தோ ஒருத்தரோட வாழ்வாதாரம் மேலே போகிறதுக்கோ,
இதை நம்ம திரைப்படங்களை கொண்டு வந்தால் கூட பார்க்குறவனு நாலு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் சாதி பெருமைன்ற ஒரு ஒரு விஷயத்தை மூட திரைப்படங்களை தொடர்ந்து காண்பிச்சுட்டே இருந்தால் பார்க்குற மக்களோட மனநிலை எப்படி மாறும்? ஃபில்ம் மேக்கர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கலாம். அதுக்காக அந்த கேள்வி கேட்குற வேறு எதுவும் இல்லை. இந்த தமிழ் சினிமான்ற ஆக சிறந்த கருவியை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா பிரச்சனை இல்லைங்க. சாதிய பெருமையை பேசுறதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அது பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும். கர்ணன் விஷயம் இன்னும் பெருசாக எஸ்கலேட் ஆகலை, ஆனால் நாட்கள் போக போக கோபங்கள் உக்கரமாகுது அப்படின்னா இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கலாம். யார் கேட்டா? அடுத்த ஷர்மிப்பலா, நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எந்த விமர்சனம் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.